குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் மலர்விழி ஸ்ரேகாந்த் ஸ்ரோட் டீச்சர் மறுபடியும் உங்களை இந்த ஜிசிசி யூடியூப் கிளாஸில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஜாமெண்ட்ரியில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரையாங்கிள். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரையாங்கிள் வரும்போது நம்ம ஏற்கனவே எப்படி ட்ரையாங்கிள் வரைகிறதுலாம் கற்றுக்கிட்டோம். ஆனால் ஒரு நம்ம இந்த கிளாஸில் நம்ம படிக்க போகிறது என்னென்னா, நமக்கு பேஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் கொடுத்துருவாங்க, வெர்டிக்கல் ஆங்கிள் கொடுத்துருவாங்க, இது ரெண்டும் கொடுத்துட்டு நமக்கு மீடியன் கொடுத்து கண்டுபிடிக்க சொல்லலாம். அப்படி இல்லைனா ஆல்டிடியூட் வரைந்து ட்ரையாங்கிள் வரைய சொல்லலாம். அதுவும் இல்லைனா த பாயிண்ட் ஆன் த பேஸ் வேர் த பைசெக்டர் ஆஃப் த வெர்டிக்கல் ஆங்கிள் மீட்ஸ் த பேஸ், அந்த அடிப்பக்கம், அந்த பேஸோட அடிப்பக்கத்தை இந்த வெர்டிக்கல் ஆங்கிள் எங்கே மீட் ஆகுதோ அதை பொறுத்தும் நமக்கு கொடுக்க சொல்லலாம். அதாவது இதே தமிழில் சொல்லணும்னு பார்த்தா என்னென்ன மாதிரி நமக்கு மூணு விதமாக இருக்குது. அடிப்பக்கம் கொடுத்துருவாங்க, உச்சிக்கோணம் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு நமக்கு நடுக்கோடு, குத்துக்கோடு, அப்புறம் உச்சிக்கோணத்தோட அந்த பைசெக்டர் சொன்னால இது சமவெட்டி அடிப்பக்கத்தை சந்திக்கிற புள்ளியை கொடுத்துருவாங்க. இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதான் இதுதான் பேஸ். நமக்கு எப்படி ட்ரையாங்கிள் வரையிறது, சாதாரணமாக நம்ம வரையலை. நமக்கு என்ன சொன்னாங்க, அடிப்பக்கம் கொடுத்துருவாங்க, உச்சி கோணம் கொடுத்துருவாங்கன்னு சொன்னாங்க இல்லையா. அதுக்கு எப்படி நம்ம வரையணும், அதுக்கு நம்ம பயன்படுத்துறது த ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம். இந்த அதாவது மாற்று வட்டத்துண்டு தேற்றம். அதாவது நமக்கு இந்த பேஸ் லைன் கொடுத்துறாங்க, இப்போ ஏபி இருக்கு பேஸ் லைன், இதில் அந்த ஆல்டர்னேட்னா நம்ம என்ன சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரையாங்கிள் வரையணும்னா பகைமானிய எங்கே வைப்போம், லைனோட மேலே வைப்போம் இல்லையா. ஆனால் இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், லைனோட அடிப்பக்கம், அடிப்பக்கத்தில் வரைஞ்சி கொடுக்கப்பட்ட அளவுக்கு ஏற்ற மாதிரி, கோணத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 40 எடுத்திருக்கேன். ஸோ 40க்கு முதல்ல என்ன பண்ணிடணும், அடிப்பக்கத்தில் வரைஞ்சிடணும். நம்ம ஆக்சுவலாக எவ்வளோ எடுக்கணும்னா 90 டிகிரி கோணம் எடுக்கணும். அந்த 90 டிகிரினா அப்போ இங்கே 40 வந்துட்டால் மேலே என்ன வரும், வெரி குட், 90 - 40. இங்கே 30 இருந்தால் 90 - 30, அப்போ 60 எடுக்கணும். 40னா இங்கே 50 எடுக்கணும். அந்த மாதிரி மேல் பாகத்தில் நம்ம எடுப்போம். அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணோம்னா, இதெல்லாம் நான் எப்படி எடுக்கணும், எப்படி வரையணும்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது நம்ம அதை இந்த ஆங்கிள் எடுத்து வரைகிறது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பைசெக்டர் வரைய தெரிஞ்சிருக்கோம் நமக்கு இல்லையா. மையக்குத்துக்கோடு வரைய தெரியும் இந்த ஏபி லைனுக்கு. இந்த லைன் மீட் ஆகிற பாயிண்ட் வந்து இதனுடைய ஓவை கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த OAOB இதுதான் ஆரம். இதை இதை பேஸை வச்சு மையமாக வச்சு நம்ம வட்டம் வரைஞ்சிடணும். இந்த வட்டத்தில் இந்த மேலே இருக்க பார்ட் வந்து மேஜர் ஆர்க்குன்னு சொல்லுவோம், கீழே இருக்க பார்ட் வந்து மைனர் ஆர்க்குன்னு சொல்லுவோம். இந்த மேஜர் ஆர்க்கில் நீ எங்கே பாயிண்ட் வச்சாலும் சரி, எங்கே பாயிண்ட் எந்த இடத்துல நீ பாயிண்ட் வச்சு அதை பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிவிட்டு நீ அந்த பாயிண்ட்டை வந்து ஜாயின் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சீன் வச்சாச்சு, CACB ட்ரையாங்கிள் வரைஞ்சாச்சா. இப்போ இந்தனுடைய கோணம் அளவும் எவ்வளோ இருக்கும்னா 40 டிகிரி தான் இருக்கும். அப்போ இந்த பக்கம் வரைஞ்சாதானா, எங்கே வேணால் வரையலாமானா எங்கே வேணால் நமக்கு பாயிண்ட் வச்சுக்கலாம். நீங்கள் இந்த சைடு கூட பாயிண்ட் வச்சுக்கோங்க, அதை கூட சீன் மார்க் பண்ணிக்கோங்க. அதை மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா அதுவும் என்னவாக தான் இருக்கும், 40 டிகிரியாக தான் இருக்கும். ஸோ எந்த இடத்துல நம்ம வரைஞ்சாலும் வட்டத்தோட எந்த பகுதியில் நீங்கள் பாயிண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரையாங்கிள் வரைஞ்சாலும் அதனுடைய ஆங்கிள் எவ்வளோதான் இருக்கும்னா நம்ம கீழே எவ்வளோ எடுத்தோமோ அதே ஆங்கிள் தான் அங்கே இருக்கும். அதுதான் நம்மளுடைய ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். இதுதான் இப்போ பேஸ். இது வரைக்கும் எந்த ஆல்டிடியூட் கண்டுபிடிக்க சொன்னாலும் சரி, நமக்கு மீடியம் கண்டுபிடிக்க சொன்னாலும் சரி, ஆல்டிடியூட் லென்த்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க அந்த மாதிரி கொடுத்தாலும் சரி, இல்லை அந்த பேஸ் பைசெக்டரோட ஆங்கிள் கண்டுபிடிக்க சொன்னாலும் சரி, எப்படினாலும் நம்ம இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், இப்போது மீடியன் கண்டுபிடிக்கிறது, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரையாங்கிள் வென் இட்ஸ் பேஸ் வெர்டிக்கல் ஆங்கிள் அண்ட் த மீடியன் ஃப்ரம் த வெர்டெக்ஸ் ஆஃப் த பேஸ் ஆர் கிவன். மீடியன் கண்டுபிடிக்கிறது, நடுக்கோடு தரப்பட்டால் முக்கோணம் எப்படி வரைகிறது அப்படிங்கிறதுக்கு நான் முதல்ல நம்ம எக்ஸசைஸில் 4.2 எக்ஸசைஸு பேஜ் நம்பர் 182 இருக்குது. இதில் 11th கொஸ்டின்,
11th question paarga construction of a triangle PQR such that PQ equal to 4.5 cm angle R equal to 35 degree and median from R to RG is 6 cm. So, in the sum எடுத்துக்கலாம். இதே வந்து உங்களுக்கு தமிழ் மீடியம் புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 188 இருக்கு. இந்த கணக்கு தான் 11th சம். பிக்கு ஈக்குவல் டு 4.5 சென்டிமீட்டர், ஆங்கிள் ஆர் ஈக்குவல் டு 35 டிகிரி, மற்றும் உச்சி ஆறிலிருந்து வரையப்பட்ட நடுக்கோட்டின் நீளம் எவ்வளவு, ஆர்ஜி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். இதுக்குமாறு ஒரு ட்ரையாங்கிள் நம்ம பிக்யூஆர் வரைய போகிறோம். ஸோ இப்போ நம்ம எப்படி வரைகிறதுங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், சரிங்களா? சரி, இந்த வகுப்பில் ட்ரையாங்கிள் வரையணுன்னா என்ன பண்ணணும்னு சொன்னேன், ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் பிரகாரம் நம்ம எப்படி ட்ரையாங்கிள் வரைகிறது, வட்டம் வரைஞ்சி இந்த ஸ்டெப் வரைக்கும் எல்லா கணக்குக்கும் நமக்கு சேம் தான் சொன்னோம் இல்லையா? சரி, முதல்ல அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு எந்த அளவு வேணால் எடுத்துக்கலாம், எந்த அளவு வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒரு குறிப்பிட்ட அளவுன்றதுலாம் கிடையாது. நம்ம ஜஸ்ட்டு முதல்ல எப்படி வட்டம் வரைகிறதுங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஏதாவது ஒரு அளவுக்கு நான் இங்கே ஏபி மார்க் பண்ணுறேன். ஏபி மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன பண்ணுறேன், முதல்ல எப்படி வைக்கணுன்னா நான் சொன்ன மாதிரி இதுதான் உனக்கு மாற்று வட்டத்துண்டோட தேற்றம், அதாவது ஆல்டர்னேட் செக்மெண்ட் தேற்றம். நம்ம யூஸ்வலாக நம்ம ப்ரொடெக்டரை இங்கே வச்சு அரைப்போம் இல்லையா, அப்படி செய்யாமல் இதுக்கு தலையில் அடிப்பக்கத்தில் வச்சு நம்ம எடுக்கணும். நான் இங்கே ஒரு 40 டிகிரி ஆங்கிள் எடுத்துக்கிறேன். ஒரு கணக்குக்காக உனக்கு கரெக்டாக அந்த ஆங்கிள் மேலே வரைஞ்சி காட்டணுமேன்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே 40 டிகிரி எடுத்து நான் லைன் பண்ணிடுறேன். ஸோ இதை நல்லா ஜாயின் பண்ணி விட்டுருங்க, நல்லா லைன் பண்ணிக்கோங்க. இது பாயிண்ட்டு ஈன்னு வச்சுக்கலாம். இப்போ ஏஇ வரைஞ்சாச்சு. இது ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், 40 டிகிரி. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், எந்த அளவாக இருந்தாலும் எந்த இதுவாக இருந்தாலும் மேலே நம்ம அளக்கும் போது நீ இப்படி வச்சு எடுத்தனா உனக்கு 90 டிகிரி வரணும். அப்போ இதில் பாதி இதிலிருந்து நம்ம 90 டிகிரி மைனஸ் பண்ணிடணும். 90 மைனஸ் 40, 90 மைனஸ் 20, 90 மைனஸ் 30, 90 மைனஸ் 60. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், இப்போ வரைஞ்ச இந்த லைன், இது நமக்கு ஈஸியான வழி, எப்போவுமே நீ மறக்க மாட்டேன். இதில் வச்சு நீ ப்ரொடெக்டர் எப்படி வச்சுட்டு 90 டிகிரி மேலேயா, 90 டிகிரிப்பா ஞாபகம் வச்சுக்கோ, மேலேனா 90 டிகிரி. அந்த 90 டிகிரிக்கு அலைஞ்சிட்டு எந்த கணக்கு எடுத்தாலும் இதுதான். அதனால் இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, நீங்கள் இதை நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுடுங்க. எப்போவுமே இந்த லைனை எவ்வளோ தொலைக்க வேணும்னாலும் நீங்கள் என்ன பண்ணிடலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு கையோடு மார்க் பண்ணிவிடுங்க, அப்போ தான் உனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம செய்ய வேண்டியது என்ன, இங்கே வந்து மொத்தமாக பார்த்தோன்னா 90 டிகிரி இருக்கும், மொத்தமாக பார்த்தோன்னா 90 டிகிரி இருக்கும், இது 40னா இது எவ்வளோ இருக்கும், 50 இருக்கும், டோட்டலாக ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், 90 டிகிரி இருக்கும். அதனால தான் நம்ம இங்கே வச்சுட்டு 90 டிகிரி எடுத்தோம், ரைட்டா? அடுத்து நம்ம என்ன செய்யணும், இதுக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும், உனக்கு மையக்குத்துக்கோடு கண்டுபிடிக்கிறது உனக்கு தெரியும். ஸோ ஏல பாதிக்கு மேலே அளவு எடுத்துக்கோ, பாதிக்கு மேலே எவ்வளோ வேணால் அளவு எடுத்துக்கோ, கரெக்டாக இந்த பாயிண்ட்டு பாதிக்கு மேலே அளவு எடுத்துட்டு இந்த அளவை மாற்றாமல் அப்படியே மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு அடுத்து பீல வச்சுட்டு இதை கட் பண்ணுங்கள். எடுக்கு இங்கே போர்டில் கொஞ்சம் உருவாக்கும், நீங்கள் கரெக்டாக கட் பண்ணணும், சரியா? பீல வச்சுட்டு கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணி இதை அளவு மாற்றாமல் கரெக்டாக ட்ரா பண்ணிடுங்க. இதையும் நல்லா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க, எவ்வளோ தொலை வேணுமோ அவ்வளோ தொலைக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டு இதுதான் நமக்கு முக்கியமான புள்ளி. ஸோ நம்ம 90 டிகிரிக்கு வரைஞ்ச அந்த ஏஎஃப்க்கும் இந்த பைசெக்டருக்கும் இருக்கிற கட் ஆகிற பாயிண்ட்டு ஓ, இதுதான் நம்மளுடைய சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டு. ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் அளந்தீங்கன்னா உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும், சரிங்களா? ரேடியஸ் கரெக்டாக வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்,
இந்த போர்டு இந்த பாயிண்ட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகலாம். நீங்கள் கரெக்டாக வரைஞ்சிருங்க. கொஞ்சம் வழுக்கதாக இருக்கு, அதனால் நான் கொஞ்சம் வரைகிறேன். பட்டம் கரெக்டாக மீட் பண்ணிடுங்க, சரியா? இவ்வளோதான், இந்த இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், சரியா? ஓகேவா? இப்போ நம்ம இதில் இதுக்கப்புறமா மீடியன் எப்படி கொடுக்குறாங்க, மீடியன் கொடுத்தாலும் சரி ஆல்டிடியூட் கொடுத்தாலும் சரி எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். முதல்ல நமக்கு மீடியன் கொடுத்தா என்ன பண்ணணும் அப்படிங்கிற சம்பு பார்த்துடலாம். முதல் சம் என்ன பார்த்தோம், எக்ஸசைஸில் 4.2 15th சம் சொன்னோம் இல்லைங்களா, எடுத்து எழுதிக்கலாம். முதல்ல லிஸ்ட் எடுத்து எழுதணும். கிவன் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் என்ன கொடுத்துருக்காங்க, பிக்யூ 4.5 சென்டிமீட்டர் கேள்வியில் கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் ஆர் ஈக்குவல் டு 35 டிகிரி கொடுத்துருக்காங்க. மீடியன் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, 6 சென்டிமீட்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும், எடுத்த உடனே ஒரு ரஃப் டயக்ராம் வரைஞ்சிடணும். இந்த ரஃப் டயக்ராமுக்கு உனக்கு மார்க் இருக்குமா, அதனால் தயவு செஞ்சு ரஃப் டயக்ராம் வரைய மறந்துடாதீங்க. இங்கே நமக்கு அளவெல்லாம் இல்லை, எந்த முக்கோணமாக இருந்தாலும் ரஃப் டயக்ராம் ஒரே மாதிரி தான் வரும். ஒரு சின்ன ஒரு மாற்றம் தான் இருக்கும் மீடியனுக்கும் ஆல்டிடியூடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு ட்ரையாங்கிள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிக்யூ இது அப்போது பிக்யூ ரைட்டா, இங்கே பிக்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4.5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிவிடுங்க. ஆங்கிள் ஆர், ஆங்கிள் ஆர் அப்போ மேலே இருக்கிறது தான் ஆங்கிள் ஆர். அப்போ பிக்யூஆர் இதுதான் நீ கரெக்டாக போட வேண்டிய விஷயம். ஆங்கிள் ஆர் 35 டிகிரி. அடுத்தது உனக்கு மீடியன் கொடுத்துருக்காங்க, மீடியன் 6 சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்கல்ல சார். நம்ம ஜஸ்ட் நீங்கள் அந்த மீடியன் டிஃப்ரெண்ட் தெரியணுங்கிறதுக்காக நான் டாட் லைன் போடுறேன். இதை இங்கே இடம் இல்லைன்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இப்படி மாற்றி எழுதுறேனே, இப்படி எழுதுகிறேன். நம்ம நேராக கூட நம்ம எழுதிக்கலாம், 6 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிடுங்க, சரிங்களா? இவ்வளோ தான் உங்களுக்கு ரஃப் டயக்ராம் புரிஞ்சிச்சா? இப்போது எப்போ நம்ம அந்த சர்க்கிள் வரைய சொல்லி கொடுத்தோம்ல, சேம் அதே மாதிரி தான், ஆனால் இங்கே அளவுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அளவை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். நான் இங்கே இடம் இல்லைன்றதுக்காக நான் இதை கொஞ்சம் ரப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். முதல்ல என்ன பண்ணணும், பிக்யூக்கு அளவு எடுத்துக்கோங்க. பிக்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4.5 சென்டிமீட்டர். நான் ஒரு நானும் இங்கே எக்ஸாக்டாக எடுக்க முடியாது, அதனால் நான் வந்து ஒரு இதுவாக அளவாக எடுக்கிறேன் நான் உங்களுக்கு. நீங்கள் கரெக்டாக 4.5 சென்டிமீட்டர் எடுத்துகிட்டு இது பி இது கியூ மார்க் பண்ணிவிடுங்க, கையோடு எழுதிடுங்க. ஒவ்வொன்றுக்குமே நமக்கு மார்க் இருக்குது ஜாமெட்ரியில், ஸோ அதனால் கையோடு எழுதிடுங்க. அடுத்து நம்ம செய்ய வேண்டியது, சர்க்கிள் வரையும் போது என்ன சொல்லி கொடுத்தேன், எப்படி வைக்கணும்னு சொன்னேன், ஆ பேஸில் அடிப்பக்கத்தில் வைக்கணும், சரியா? ஓகேவா? அப்போது பேஸில் கரெக்டாக பீல வச்சுட்டு எவ்வளோ டிகிரி கொடுத்துருக்காங்க, 35 டிகிரி, 10, 20, 30, 40க்கு நடுவில் பெரிய மார்க் பார்த்துக்கோங்க. 35 டிகிரி மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு பீலருந்து 35 டிகிரி கரெக்டாக வச்சு எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ கொஞ்சம் தொலைக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்டு ஈட் வச்சுக்கோங்க, சரியா? இப்போது இதையும் கையோடு மார்க் பண்ணிவிடுங்க. நீங்கள் மார்க் பண்ணால் மறந்துடக்கூடாது. ஸோ இது எவ்வளோ உனக்கு, 35 டிகிரி, சரியா? அடுத்து என்ன பண்ணணும், வெரி குட். அடுத்து என்ன செய்யணும், பீல வச்சுட்டு நீங்கள் 90 இங்கேக்கு 35 டிகிரி எடுத்தீங்க. அப்போ இங்கே எடுக்கும்போது, இங்கே எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், இதில் வச்சு 90 டிகிரி எங்கே எடுத்தாலும் சரி. அதனால் இப்போ வரைஞ்ச அந்த பிஇ லைனில் வச்சுட்டு 90 டிகிரி மார்க் பண்ணிக்கோங்க. இது மறந்துடாதீங்க, மேலேனாலே நமக்கு 90 டிகிரி, 90 டிகிரி எடுத்துட்டோம்னா கணக்கு நமக்கு சரியாக வந்துடும். ஸோ 90 டிகிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணணுமா பண்ணிவிட்டு அங்கே இ போட்டனால இங்கே எஃப் போட்டுக்கலாம், சரியா? அடுத்து நம்ம செய்ய வேண்டியது பிக்யூவோட பைசெக்டர் வரையணும். ஸோ பிக்யூவோட பைசெக்டருக்கு பாதிக்கு மேலே அளவு எடுத்து மேலே அதே அளவு கீழே அதே அளவு, அளவை மாற்றிடாதீங்க.
அளவு மாத்திடாதீங்க சரியா கரெக்ட்டா மார்க் பண்ணிக்கோங்க சோ இந்த இத ஜாயின் பண்ற புள்ளிய நம்ம இப்போ லைன் பண்ணனும் சோ மார்க் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு வரையோம்னா கொஞ்சம் கரெக்ட்டா வரையலாம் சோ கீழியும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க மேலே நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோ அப்பதான் அந்த ஓ பாயிண்ட நீ கரெக்ட்டா மார்க் பண்றியான்றது தெரியும் இந்த ஓ பாயிண்ட தான் நமக்கு முக்கியம் அந்த சர்க்கிள் போடும்போது நீ தப்பு பண்ணினா கஷ்டமாயிடும் இப்போ ஓ பி ஓ கியூ தான் நமக்கு பாயிண்ட் சோ நீ கரெக்ட்டா வரையினால் உனக்கு கரெக்ட்டா கட் ஆயிடும் பார் அசைதல்ல சர்க்கிள் நம்ம போட்டுடலாம் சரிங்களா கரெக்ட்டா வச்சிட்டு PQ வச்சிட்டு நீங்க கரெக்ட்டா சர்க்கிள் போட்டுட்டீங்கனா உங்களுக்கு கரெக்ட்டா சர்க்கிள் வந்துரும் இப்போ சர்க்கிள் வந்த பிறகு நம்ம அடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்ன வெரி குட் 6 சென்டிமீட்டருக்கு எடுக்கணும் எங்க இருந்து எடுக்கணும்னு சொன்னால் இது முக்கியமான புள்ளி சோ இங்க எப்படி நம்ம இதுக்கு ஓன் வச்சோமோ இதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கணும் ஜி வைக்கணும் சோ இந்த ஜி பாயிண்ட் தான் நம்ம ரேடியஸ் எடுக்கிறது அதாவது மீடியன் எடுக்க கூடிய பாயிண்ட் இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணனும் 6 சென்டிமீட்டர் நீங்க கரெக்ட்டா மார்க் பண்ணிக்கோங்க நீங்க தனியா வந்து கூட ஸ்கேல்ல ஒரு லைன் பண்ணிட்டு 6 சென்டிமீட்டருக்கு வரையிட்டு நீங்க அதல கூட நீங்க அளவு கரெக்ட்டா எடுத்துக்கலாம் இதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு 6 சென்டிமீட்டருக்கு நீங்க எடுத்துக்கோங்க சோ வரையிட்டு இங்க ஜில வச்சி சர்க்கிள்ல கட் பண்ணனும் சர்க்கிள்ல நான் இப்ப ஒரு கரெக்ட்டா ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன் 6 சென்டிமீட்டர் எடுத்துட்டு எங்கனோ சர்க்கிள்ல கட் பண்றேன் சரிங்களா சர்க்கிள்ல கட் பண்ற அந்த பாயிண்ட் தான் நமக்கு வரக்கூடியது 6 இத மார்க் பண்ணிட்டு ரொம்ப சிம்பிள் நீங்க PR ஜாயின் பண்ணிடுங்க QR ஜாயின் பண்ணிடுங்க நான் இங்க அளவு எடுக்காம வரையினால வேணும்னா மேபி டிஃபரண்ட் இருக்கலாம் இந்த சர்க்கிள் படத்தோட டிஃபரண்ட் இருக்கலாம் வரையறை எல்லாம் சேம் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் சேம் அளவுகள் வந்து சரியா நம்ம அவங்க கொடுத்த 4.5 னா இதுன்னு இருக்கும் உங்களுக்கு சரியா கிளியர் விசிபிளா இருக்காது சோ அதனால நான் அளவு எடுக்காம வரையிருக்கேன் சோ இந்த இதெல்லாம் வந்து கரெக்ட்டா வர மாதிரி நீங்க கரெக்ட்டா வரையிட்டீங்கனா இந்த பாயிண்ட நீங்க முதல்ல மார்க் பண்ணனும் ஆச்சு இந்த பாயிண்ட் தான் நமக்கு இதுதான் நமக்கு முக்கியமானது ஆர்ஜிங்க இத வந்து மீடியன வந்து நீங்க டாட் லைன்ஸ்ல போட்டு காட்டிட்டு 6 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிடுங்க இவ்வளவுதான் ஆ பிஆர் ஜாயின் பண்ணலாம் பிக்யூஆர் ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய ட்ரையாங்கிள் பிக்யூஆர் கிடைச்சிருச்சு சரியா இப்போ நீங்க இதனுடைய இங்க அளந்து எடுத்து பார்த்தோம்னா பாருங்க எந்த பாயிண்ட் வச்சாலும் நமக்கு ஆங்கிள் சரியா இருக்கும்னு சொன்னோம் ரைட்டா உங்களுக்கு இப்போ இதனுடைய ஆங்கிளும் பாத்தீங்கனா உங்களுக்கு என்ன வரும்னு சொன்னா உங்களுக்கு 35 டிகிரி இது வர்க்க பாருங்க 35 டிகிரி இங்கேயும் இருக்கும் இங்க எடுத்தது நமக்கு 35 டிகிரி சோ இதுவும் 35 டிகிரி இருக்கும் ஆங்கிள் R உம் நமக்கு 35 டிகிரி இருக்கும் இது வந்துச்சுனாலே நீ போட்ட கணக்கு ரைட் னு அர்த்தம் சரியா என்ன பண்ணோம் x is 4.2 ஃபர்ஸ்ட் 11th क्वेश्चन என்ன பண்ணோம் என்ன கொடுத்திருந்தாங்க given triangle PQR PQ 4.5 cm ஆங்கிள் R 35 டிகிரி அப்புறம் மீடியன் எவ்வளவு கொடுத்திருந்தாங்க 6 cm ரைட்டா முதல்ல இத எடுத்து எழுதிடணும் அதனால எழுதியாச்சு அடுத்து நம்ம என்ன செஞ்சோம் வெரி குட் என்ன ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் ரெப் டயகிராம் PQ கொடுத்திருக்காங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க 4.5 கொடுத்திருக்காங்க ஆங்கிள் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 6 35 டிகிரி நம்மளுடைய மீடியன் எவ்வளவு 6 cm ஜி குறிச்சாச்சு இத வச்சிட்டு அடுத்து நம்ம என்ன செஞ்சோம் முதல்ல ஸ்கேல் அளவு எடுத்து PQ வரையிட்டோம் ரைட்டா PQ வரையிட்டு என்ன சொன்னேன் ஆ வெரி குட் பகைமானிய கீழே வைக்கிறோம் ரைட்டா ப்ரொடெக்டர் கீழே வச்சு
உனக்கு எவ்வளோ அளவு கொடுத்துருந்தாங்க? 35 டிகிரி. 35 டிகிரிக்கு எடுத்துக்கிட்டு கோடு போட்டோம். கோடு போட்டுட்டு சூப்பர், வெரி குட். எங்கே வைக்கணும் நம்ம? எந்த கோடு நம்ம வரைஞ்சோமோ, அதாவது பிஇ, அந்த கோடில் தான் நம்ம வைக்கணும். ஏன் 90 டிகிரி நம்ம எடுக்கணும்? அந்த 90 டிகிரி எடுக்கிறத கரெக்டாக வரைச்சி நீங்கள் வந்து கரெக்டாக லைன் பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்தோம்னா, இப்போ 90 டிகிரி வரைஞ்சாச்சு, அது வந்து பிஇ அளவு. இப்போ என்ன பண்ணோம்? பிக்யூக்கு நம்ம மையக்குத்துக்கோடு வரைஞ்சோம். மையக்குத்துக்கோடு முதல்ல பியில் வச்சு கட் பண்ணிவிட்டு அடுத்து கியூவில் வச்சு கட் பண்ணோம். அடுத்து என்ன பண்ணோம்? மையக்குத்துக்கோடு வரைஞ்சிட்டோம். இப்போ மையக்குத்துக்கோடு வரைகிற அந்த பாயிண்ட்டு, இது கட் பண்ணுற பாயிண்ட்டு தான் வந்து நமக்கு என்னது? ஓஜி. இதுதான் வந்து என்னது? நம்மளுடைய மையக்குத்துக்கோடு பிக்யூவோடது, சரியா? இந்த பைசெக்டர் பாயிண்ட்டுக்கு மீட் பண்ணுற அந்த ஓவில் வச்சுட்டு பி ஆர் ஓபிங்கிறது அதனுடைய ரேடியஸ். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம்? சர்க்கிள் வரைஞ்சிட்டோம். வரைஞ்ச பிறகு அடுத்து என்ன பண்ணோம்? எவ்வளோ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 6 சென்டிமீட்டர் அளவு எடுத்தோம், ரைட்டா? அளவு எடுத்துட்டு என்ன செஞ்சோம்? ஜியில் வச்சு, மறக்கவே கூடாது. நிறைய பேக் பண்ணுற தவறு இருந்தால், நீங்கள் கியூவில் வச்சுருவீங்க, அந்த மாதிரி வேற எங்கேயாவது வச்சுருவீங்க. ஸோ நம்ம பீலையோ கியூலையோ வச்சு எடுத்துடக்கூடாது. எங்கே வைக்கணும் கரெக்டாக? அந்த மையப்புள்ளி ஜியில் வச்சு எடுக்கணும். ஜியில் வச்சுட்டு 6 சென்டிமீட்டர் அளவு எடுத்து சொக்கோ வரைச்சிட்டு என்ன பண்ணணும்? லைனை ஜாயின் பண்ணிவிடுங்க. அடுத்து நம்ம இப்போ ஆர்கியூவையும் ஆர்பியையும் என்ன பண்ணிடலாம்? நம்ம ஜாயின் பண்ணிடலாம், ரைட்டா? பண்ணோமா? ஆர்கியூ ஆர்கியூ ஜாயின் பண்ணும். அடுத்தது என்ன செஞ்சோம்? ஆர்பி ஜாயின் பண்ணும். இப்போ நமக்கு தேவையான ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சு, ரைட்டா? இதுதான் நம்மளுடைய அந்த பிக்யூ 4.5 சென்டிமீட்டர் ஆங்கிள் R35 எடுத்து நம்மளுடைய மீடியன் கொடுத்தாங்கன்னா வரையக்கூடிய ட்ரையாங்கிள். ரொம்ப ஈஸி தானே? அதான், இவ்வளோ ஈஸியான எக்ஸாம் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது நீங்கள், சரியா? ஓகேவா? அடுத்து நம்ம அடுத்த சம் பார்ப்போம். இதில் இதே வந்து மீடியன் கொடுத்துட்டு லென்த் ஆஃப் ஆல்டிடியூடுன்னு கேட்பாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்த்துடலாமா? சரி. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் 4.17, பேஜ் நம்பர் 179 இருக்குது. கன்ஸ்ட்ரக்ட் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் இன் விச் பிக்யூ ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர், ஆங்கிள் ஆர் ஈக்குவல் டு 60 டிகிரி. இதில் பாருங்கள், அதில் 35 டிகிரி கொடுத்துருக்காங்க, இதில் 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. அந்த மீடியன் ஆர்ஜி ஃப்ரம் ஆர் டு பிக்யூ இஸ் 5.8 சென்டிமீட்டர். அங்கே எவ்வளோ கொடுத்துருந்தாங்க நமக்கு? 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இதெல்லாம் நல்லா கவனிக்கணும். இதில் அடிஷ்னலாக நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? அடுத்த ஸ்டெப்பு, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஆல்டிடியூட் ஃப்ரம் ஆர் டு பிக்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது ஒரு அடுத்த ஸ்டெப்பாக நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? தமிழ் மீடியத்தில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 185 இருக்குது. எடுத்துக்காட்டு கணக்கு, பிக்யூ ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர், ஆங்கிள் ஆர் ஈக்குவல் டு 60 டிகிரி, உச்சி ஆறிலிருந்து பிக்யூக்கு வரையப்பட்ட நடுக்கோட்டின் நீளம் 5.8 சென்டிமீட்டர் என இருக்குமாறு ட்ரையாங்கிள் பிக்யூஆர் வரைக. ஆறிலிருந்து பிக்யூக்கு வரையப்பட்ட குத்துக்கோட்டின் நீளம். இது அடிஷ்னல் ஸ்டெப்பு, சரிங்களா? இதுவரைக்கும் நம்ம பழையது தான், இது அடிஷ்னல் ஸ்டெப்பு. இது நம்ம இப்போ எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம், சரியா? இப்போ மீடியன் கொடுத்ததோடு இல்லாமல் சில கணக்கில் நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க? லென்த்தாக ஆல்டிடியூட் கண்டுபிடிக்க சொல்லுவாங்கன்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா? எக்ஸாம்பிள் 4.17, அதை நம்ம பார்த்துடலாமா எப்படி வரையணும்னு சொல்லிட்டு. அதுக்கும் நம்ம லிஸ்ட் எடுத்து எழுதிடுங்க. ஃபஸ்ட்டு பிக்யூ என்ன கொடுத்துருந்தாங்க? 8 சென்டிமீட்டர், அங்கே ஆர் ஈக்குவல் டு 60 டிகிரி. அதுக்கப்புறமா மீடியன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5.8 சென்டிமீட்டர் ஆறுலேருந்து. ஸோ அதுக்கு ரஃப் டயக்ராம் நம்ம வரைஞ்சிடணும். முதல்ல நீங்கள் நான் இங்கே டைம் கன்சப்ஷனுக்காக நான் கொஞ்சம் வரைஞ்சி வச்சுருக்கேன். ரஃப் டயக்ராம் நீங்கள் வரைஞ்சிருங்க. 2 மார்க் இருக்குது பசங்களா, அதனால் இதை கரெக்டாக வரைஞ்சிருங்க. ஸோ பிக்யூ கொடுத்துருக்க அளவெல்லாம் எழுதிக்கிட்டே பாரு. பிக்யூ 8 சென்டிமீட்டர், அப்புறம் ஆங்கிள் ஆறு, ஸோ மேலே தான் போடணும், 60 டிகிரி. அப்புறமா மீடியன் வந்து 5.8 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிட்டியா? இங்கே வந்தது இங்கே வந்துடுச்சுன்னா முடிஞ்சிடுச்சு, 2 மார்க் இங்கே வந்துடுச்சு உனக்கு, ஓகேவா? சரி, இது எப்படி வரைகிறதுன்றதை பார்த்துடலாமா? ஓகே.
வட்டம் வரையிறது வரைக்கும் ஒரே ப்ரொசீஜர்ன்றதுனால நான் டைம் கன்சம்ஷனுக்கு உங்களுக்கு வட்டம் வரைஞ்சிட்டேன். வரைஞ்சு என்ன பண்ணோம், பிக்யூ வரைவோம். அதுக்கப்புறமா 60 டிகிரி கீழே நம்ம என்ன செய்யணும், 60 டிகிரி எடுத்து மார்க் பண்ணி அங்கே வச்சு வரையணும். அதுக்கப்புறமா வரைஞ்ச அதே பிஇ லைனில் 90 டிகிரி எடுத்து மேலே லைன் வரைவோம். அப்புறமா பிக்யூக்கான பைசெக்டர் வரைவோம். பாதிக்கு மேலே அளவெடுத்து பிக்யூக்கு பாதிக்கு மேலே அளவெடுத்து பைசெக்டர் வரைஞ்சோம். வரைஞ்சிட்டு என்ன பண்ணோம், மீட் பண்ணுற பாயிண்ட்டு ஓ, அதில் ஓபியை வச்சுட்டு ரேடியஸாக எடுத்து சர்க்கிள் வரைஞ்சாச்சு. இந்த பிக்யூவில் அது கட் ஆகி போகணும். மேலே இருக்கிற ஆர்க்கு மேஜர் ஆர்க்கு, கீழே இருக்கிறது மைனர் ஆர்க். இப்போ நம்ம இந்த மீடியன் எப்படி வரைகிறது, அடுத்து 5.8 எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், 5.8 அளவு எடுத்துக்கோங்க. ஸ்கேலில் கரெக்டாக 5.8 நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கோங்க. 5.8 அளவு எடுத்துக்கிட்டு எங்கே வச்சு செய்யணும், ஜியில் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஜியில் வச்சுட்டு நீங்கள் 5.8க்கு ஒரு ஆர்க்கு சர்க்கிளில் கட் பண்ணுங்கள். ஆர்க் எங்கே இருக்கோ ஜி தான் பாயிண்ட் நமக்கு. ஆர்க்கு ஜியில் கட் பண்ணுங்கள். அது எங்கே மீட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டு தான் நமக்கு ஆர். இப்போ ஆர்க் மார்க் பண்ண உடனே அதை நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ஆர்பி ஆர்கியூவை ஜாயின் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இந்த ஆர்கியூ மார்க் பண்ணிடுங்க. இந்த ஆர்ஜி மறந்துடாதீங்க. மீடியன் மார்க் பண்ண உடனே மீடியனை கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இது எவ்வளவு, 5.8 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிடுங்க. இது நமக்கு தேவையான பிக்யூஆர் ட்ரையாங்கிள் கிடைச்சிருச்சு. சரியா, இதில் நம்ம அடுத்து செய்ய வேண்டிய ஸ்டெப் என்ன, இதில் உங்களுக்கு ஆல்டிடியூட் கொடுத்து லென்த் ஆஃப் ஆல்டிடியூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம அந்த 15th சம் எக்ஸசைஸ் சம்மும் இதுவும் சேமு தான். இப்போ ஆல்டிடியூட் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அடுத்த ஸ்டெப்பாக நம்ம என்ன செய்யணும்னா இந்த பிக்யூவை என்ன பண்ணணும், எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், லெஃப்ட் சைடுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். இங்கே தான் ஆர் பாயிண்ட் இருக்கிறனால நம்ம இந்த சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தொலைக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால், ஆர்லேருந்து தான் நம்ம லென்த்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இல்லையா. உங்களுக்கு நம்ம கேள்வியில் அதான் கொடுத்துருந்தாங்க, ஆர்லேருந்து தான் நமக்கு எவ்வளோ லென்த்துன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆரை பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு இப்போ இது பண்ணோம் இல்லைங்களா, பிக்யூ எக்ஸ்டெண்ட் பண்ணோம் இல்லைங்களா, இந்த லைனில் ஒரு ஆர்க் வரைங்க. சரியா, நல்லா பாருங்கள், கரெக்டாக அளவை நான் மாற்றலை, இங்கே ஒரு ஆர்க் வரைகிறேன். இப்போ இந்த பாயிண்ட் எங்கே மீட் ஆகுதோ அதை பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு அது அளவையே மாற்றக்கூடாது. அந்த அளவை மாற்றக்கூடாதுங்கிறது தான் முக்கியம். ஸோ அப்படியே கீழே இப்போ எங்கே அந்த பிக்யூ லைனில் கட் ஆச்சோ அந்த லைனில் வச்சு நீங்கள் கட் பண்ணணும். சரியாம்மா, இது மறந்துடக்கூடாது. முதல்ல என்ன பண்ணோம், ஆரில் வச்சு பிக்யூ எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஆரில் வச்சு பிக்யூவில் ட்ரா பண்ணோம் ஆர்க்கு. அப்புறம் ஆர்க் வரைஞ்ச இடத்துலேருந்து பேஸில் கீழே நம்ம என்ன பண்ணுறோம், அதை இன்னொரு ஆர்க்கு ரெண்டு பக்கமும் இது பண்ணுறோம். அது மீட் பண்ணுற இடம்தான், அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ ஆர்லேருந்து நீங்கள் வரைஞ்சிங்கன்னா லைன் பண்ணுங்கள், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்டு தான் எம்மு. இந்த ஆர் எம்மு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கணக்கில் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இது வந்து எவ்வளோ இருக்குன்னா 3.8 சென்டிமீட்டர் இருக்கும். 3.8 சென்டிமீட்டர் வந்துடுச்சுன்னா உங்கள் கணக்கு ரைட்டு. சரியா, 3.8 சென்டிமீட்டர் இருக்கும். இதுதான் உன்னை கேட்குறாங்க. இதுக்கு தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பு. என்ன பண்ணோம், வட்டம் வரைஞ்சோம், வட்டத்துக்கப்புறமா மீடியன் எடுத்தோம், ஜியிலேருந்து சர்க்கை கட் பண்ணோம், ஆர்க் கட் பண்ணிவிட்டு பிக்யூஆர் வரைஞ்சிட்டோம். வரைஞ்சிட்ட பிறகு இருக்கிற ஸ்டெப்பு, அடுத்த ஸ்டெப்பு பிக்யூவை எக்ஸ்டெண்ட் பண்ணோம். எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஆர்லேருந்து ஆர்க் எடுத்து
கட் பண்ணும் ரைட்டுங்களா கட் பண்ணி ஜாயின் பண்ணும் இந்த ஆர்ல இருந்து பிக்யூவை டச் பண்ணுற இந்த பாயிண்ட் தான் நமக்கு அளவு எடுக்கணும் ஸோ இதுதான் வந்துக்கு நமக்கு 3.8 சென்டிமீட்டர் வருது சரியா அப்போது உங்களுக்கு நமக்கு தேவையான ட்ரையாங்கிள் வரலாச்சு ஸோ இப்போ இந்த இந்த இதில் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறேன்னா ஆ இப்போ என்ன வரைஞ்சோம் இல்லைங்களா அதுக்கு பார்த்துடலாமா என்ன பண்ண ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிட்டோம் பிக்யூஆர் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர் பிக்யூ வந்து 8 சென்டிமீட்டர் அங்கே ஆர் ஈக்குவல் டு 60 டிகிரி மீடியன் எவ்வளோ கொடுத்துதாங்க 5.8 சென்டிமீட்டர் இதை எழுதிட்டோம் அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம் இதுக்கான ரஃப் டயக்ராம் வரைஞ்சோம் ரஃப் டயக்ராமில் பிக்யூ 8 சென்டிமீட்டர் ஆங்கிள் ஆர் எவ்வளோ கொடுத்து இங்கே என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் நம்ம இங்கே உச்சியில் எழுதணும் ரைட்டா ஆமாம் அதையும் மறந்துடவே கூடாது நீங்கள் நான் திருப்பி திருப்பி எதுக்காக அதை சொல்கிறேன்னா அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அளவு எடுக்கிறோம் ஸோ இங்கே வந்து 5.8 சென்டிமீட்டர் குறிச்சாச்சு இப்போது இந்த இதை வச்சுட்டு அதே மாதிரி தான் என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு 8 சென்டிமீட்டர் பிக்யூ வரைச்சோம் அதுக்கப்புறமா ப்ரொடெக்டர் தலைகளில் வச்சுட்டு எவ்வளோ எடுத்தோம் வெரி குட் 60 டிகிரி எடுத்தோம் இந்த ஒரு 60 டிகிரி எடுத்தோம்னா மேலே எவ்வளோ வரும் 30 டிகிரி தான் வரும் நம்ம என்ன செய்யணும் எந்த அளவில் கோடு வரைஞ்சோமோ இப்போது பிஇயில் வச்சுட்டு 90 டிகிரிக்கு எடுத்துடணும் மறக்கவே மாட்டோம் நம்ம அதனால் 90 டிகிரிக்கு நம்ம எடுத்துட்டு கரெக்டாக அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது இங்கே எந்த அளவு தேவையில்லை மேலே எடுக்கும்போது எந்த சமமாக இருந்தாலும் 90 டிகிரி தான் ரைட்டா அதுக்கடுத்து நம்ம என்ன செஞ்சோம் 90 டிகிரி அப்போ நம்ம அதை ஜாயின் பண்ணியாச்சு இப்போ பிஎஃப் போட்டாச்சு பிஎஃப் போட்ட பிறகு பிக்கு இந்த பிக்யூவோட பைசெக்டர் வரைஞ்சோம் மையக்குத்துக்கோடு பிலேருந்து கட் பண்ணோம் அதே மாதிரி கியூலேருந்து கட் பண்ணோம் ரைட்டா கியூலேருந்து கட் பண்ணோம் அதுக்கடுத்து என்ன செஞ்சோம் லைனை கரெக்டாக பார்த்து அந்த பாயிண்ட்டு நீங்கள் கரெக்டாக பார்த்து ஜாயின் பண்ணுங்கள் நமக்கு இது மாதிரி கிடச்சிருச்சு சரியா உங்களுக்கு அந்த ஸ்டெப்பு கரெக்டாக தெரியணுங்கிறதுக்காக தான் அடுத்தடுத்து என்ன ஸ்டெப்பு வரணுன்றதையும் உங்களுக்கு நான் சுட்டி காட்டிக்கிறேன் நீங்கள் இதை நிறுத்தி நிறுத்தி பார்த்து கூட நீங்கள் என்ன பண்ணலாம் தெளிவாக நீங்கள் வரைய கற்றுக்கலாம் அடுத்து என்ன செஞ்சோம் எங்கே பைசெக்டர் மீட் ஆச்சோ பிஎஃப்பில் அங்கு தான் ஓ அந்த பாயிண்ட் தான் நமக்கு ரேடியஸ் அது ஸோ அதை ஓபிஏ ரேடியஸை எடுத்துக்கிட்டு நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணோம் சர்க்கிள் ட்ரா பண்ண பிறகு நமக்கு கிடைச்ச சர்க்கிள் இதை மாதிரி கரெக்டாக பிக்யூவில் க்ராஸ் ஆகுதாங்கிறத பார்த்துக்கணும் நீங்கள் அங்கே பார்த்துக்கணும்னா நீ கரெக்டாக வரைஞ்சிருக்க பைசெக்டர்ன்றது உனக்கு கன்ஃபார்ம் ஆகிடும் இங்கே யாரையும் நம்ம இது பண்ணணுங்கிறது அவசியமே இல்லை நம்மளே என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து என்ன பண்ணோம் 5.8 5.8 சென்டிமீட்டர் அளவு எடுத்து நம்ம மீடியன் வரைஞ்சோம் வரைஞ்சிட்டு ஆர்ஜியை கனெக்ட் பண்ணிட்டோம் அதுக்கடுத்து என்ன செஞ்சோம் நமக்கு இது மாதிரி கிடச்சிக்கும் ஆர்ஜி கரெக்டாக நீங்கள் டாட் லைன் போட்டு தான் காட்டுறேன் நம்ம ஏன்னா நம்ம அந்த மீடியன் பாயிண்ட் நம்ம பாயிண்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு எங்கே தெரியணுன்றதுக்காக நான் தெளிவாக காட்டியிருக்கு அடுத்து ஆர்கியூவை ஜாயின் பண்ணோம் அதே மாதிரி ஆர்பியையும் நம்ம ஜாயின் பண்ணோம் ரைட்டுங்களா இப்போ இது வரைக்கும் நமக்கு அந்த முதல் சம மாதிரியே வந்துடுச்சு இதுக்கடுத்து என்ன செஞ்சோம் ஞாபகம் இருக்கா வெரி குட் என்ன பண்ணோம் நம்ம ஃபஸ்ட்டு பிக்யூ லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணோம் பிக்யூவை எக்ஸ்டெண்ட் பண்ணோம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு என்ன செஞ்சோம் வெரி குட் என்ன செஞ்சோம் ஆர்லேருந்து ஆர் குறைஞ்சோம் ரைட்டா ஆர்லேருந்து இந்த பிக்யூவில் ஆர் குறைஞ்சோம் அதே மாதிரி ஆர்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆர் குறைஞ்சோம் அதுக்கடுத்து என்ன பண்ணோம் இப்போ எங்கே ஆர் குறைஞ்சோமோ அங்கே வச்சு கீழே அடிப்பக்கத்தில் ஆர் குறைஞ்சோம் அதே மாதிரி இங்கே கட் ஆச்சோ அந்த பாயிண்டில் கட் பண்ணும் இப்போ ஆரையும் இந்த லைனையும் க்ராஸ் பண்ணி லைன் பண்ணிட்டோம் ரைட்டுங்களா இப்போ லைன் பண்ணோன்னா நமக்கு இதை லென்த்து இதுதான் நம்மளுடைய ஆல்டிடியூடு இப்போ வரைஞ்சது தான் நம்மளுடைய ஆல்டிடியூடு ரைட்டா அப்போ அதனுடைய அளவை தான் நம்ம அளக்க சொல்லியிருக்காங்க கொஸ்டினில் இந்த ஆறிலிருந்து அந்த பிக்யூவில் மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து எம் ஸோ இந்த பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருக்குது 3.8 சென்டிமீட்டர் இருக்குது ஸோ இதுதான் நமக்கு தேவையான ட்ரையாங்கிள் இந்த ஆர்பிக்யூஆருங்கிறது நம்மளுடைய ட்ரையாங்கிள் 5.8 சென்டிமீட்டர் 60 டிகிரி இங்கேயும் உங்களுக்கு இருக்கும் அடுத்து ஆல்டிடியூட் கண்டுபிடிக்க சொன்னாங்க இதுதான் நமக்கு தேவையான ட்ரையாங்கிள் ரைட்டா பிக்யூஆருங்கிறது நம்மளுடைய ட்ரையாங்கிள்
60 டிகிரி நம்ம எடுத்தோம் அதே இது நம்ம இங்கேயும் 60 டிகிரி நம்ம அளந்து பார்க்கலாம் அடுத்து பாத்தீங்கனா என்ன எடுத்தோம் மீடியன் 5.8 எடுத்து நம்ம வரையிருக்கோம் இதுனுடைய ஆல்டிட்யூட் கண்டுபிடிச்சிருக்கோம் எவ்வளவு வந்து நமக்கு 3.8 வந்திருக்கு சரியா உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க அடுத்து ஹோம்வொர்க் பாத்தீங்கனா இப்போ நான் 11th சம் சொல்லியாச்சு ஏற்கனவே அடுத்து 12th 13th பாத்தீங்கனா எக்சர்சைஸ் 4.2 ல 12th சம்மும் 13th சம்மும் உங்களுக்கு ஹோம்வொர்க் ஆச்சுக்கோங்க அது ஆல்டிட்யூட் கண்டுபிடிக்கிற சம் ஓகேவா थैंक यू चिल्ड्रन